எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆரஞ்ச் மார்பிள் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்கு போலாம். ஆரஞ்ச் மார்பிள் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டர் 250 கிராம், தூள் சீனி 250 கிராம். ஆனால் நான் சீனி குறைவாக வேணுங்கிறதுனால 220 கிராம் தான் எடுத்திருக்கேன். கேக் மாவு 250 கிராம், முட்டை 5, லெமன் ஜஸ்ட், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன், ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் எடுத்து எல்லா பக்கமும் தடவி விட்டுடலாம். இதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம் மேலே, அதான் கேக் ஒட்டாமல் வரும் நமக்கு. அடுத்ததாக காஃபி கொக்கோ பவுடரோட நான் 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் விட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் பட்டர் சேர்க்குறேன். இது கூட தூள் சீனி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சீனி அடிச்சாச்சு பாருங்கள், நல்லா பேல் கலராக வந்திருக்கு. இதுதான் பக்குவம், இந்த மாதிரி பேல் கலராக வரணும். இப்போ முட்டை ஒன்றுனா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த முட்டையும் சேர்த்துட்டேன். இதே மாதிரி 5 முட்டையும் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் கலந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட கேக் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீத மாவையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கிறேன். நம்ம கேக் மாவு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொக்கோ மிக்சரில் கலந்துக்கலாம். நான் கலந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கேக் மாவுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் கொக்கோ மிக்சரில் கலந்துட்டேன். அடுத்ததாக ஆரஞ்சஸ் எடுத்து நம்ம கேக் பட்டரில் கலந்துக்கலாம். கேக் மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் பேனில் சேர்த்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு அடுக்கா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நம்ம எதுவுமே கிண்ட வேணாம், இது அதுவாக கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிரும். மீதமுள்ள கொக்கோ மிக்சரை வச்சு நான் சிம்பிள் டிசைன் கொடுக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை 180 செல்சியஸில் 1 ஹவர் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெட்டிக்கலாம்.
பாருங்க நம்ம கேக் எவ்வளவு அழகா சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சலாம் மஞ்சுபா